ஆடியோ ரிலீஸ்லாம் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ பதட்டமாக இருக்கு. அரசியல் குறித்த கருத்துக்களாக பாஜக காலுன்றுவதற்காக சினிமா துறை நாடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்லை, அந்த கருத்து உண்மையானது தான். அது ஒன்றும் இப்போ புதுசாக தோன்றுனதாக நீங்கள் நினைக்க வேணாம். நமக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம பழசை கொஞ்சம் மறந்துடுறோம். நீங்கள் 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஜராத் மாடல்னு நமக்கு ஒரு முன்னிறுத்தப்பட்டவர். குஜராத் தான் வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்குது, வேகமாக வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அப்போ அவரை ஒரு பிரதமர் வேட்பாளராக ஐயா மோடி அவர்களை கொண்டு வரும்போது அவங்க யாரை சந்தித்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய மிக பிரபலமான திரை பிரபலத்தை தான் சந்தித்தாங்க. அது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எல்லா மாநிலத்துக்கும் போய் அந்தந்த மாநிலத்தினுடைய திரை பிரபலங்களை சந்தித்து அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு, இன்னமும் நீங்கள் வலைத்தளங்களில் போனீங்கன்னா கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படங்கள் யார் யார் சந்தித்தாங்கன்னு இருக்கும். அப்படி தான் அவர் வந்து ஒரு மார்க்கெட் பண்ணப்பட்டார். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் போல வந்து அனைத்து நடிகர்களும் அவரை முன்னிலைப்படுத்தி அந்த இடத்த அடைஞ்சாங்க. இப்போ ரெண்டாவதாக அவர்கள் வந்து 2019 வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னாடியும் மீண்டும் அதே தான் தொடர்ச்சியாக ஹிந்தியில் இருக்கக்கூடிய பிரபலமான திரைப்பட நடிகைகளோட சந்திப்பு. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு விவசாயிகள்லாம் சந்திக்கவே மாட்டார், எந்த பிரச்சனையும். இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு, எந்த பத்திரிகையாளரையும் சந்தித்தது கிடையாது. ஆனால் திரைப்பிரபலங்களை தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டே இருப்பார். அது நடிகைகளாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், முதலாளிகளாக இருக்கலாம், அவங்கள சந்திப்பார். இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வருவதற்கு அவங்க அந்த வெப்பன் தான் எடுப்பாங்க. அதனால் இது ஒன்றும் புதுசு இல்லை. அதில் வந்து பலியாகாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு திரைக்கலைஞர்களுக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். பல்வேறு சினிமா கலைஞர்களை அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பாஜக நிகழ்வுகள்லாம் பார்க்கலாம். அரசியலில் காலுன்றுவதற்காக, குறிப்பாக தமிழ்நாட்டில் காலுன்றுவதற்காக சினிமா கலைஞர்களை பாஜக பயன்படுத்திக் கொள்வதா? அதைத்தான் நான் சொன்னேன், அவங்க அது மட்டும்தான் செய்வாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஃபார்முலாவே கலவரங்களை உருவாக்குவது, வெற்றி அடைந்தவர்களை தன் வசம் இழுப்பது, அதிகாரத்தில் இருப்பவர்களை தனக்கான ஆட்களாக மாற்றுவது. அவங்க புதுசாலாம் நீங்கள் உருவாக்க மாட்டாங்க. சித்தாந்தமாக தத்துவ ரீதியாக தனக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே வெற்றி அடைந்த ஒருத்தனை தனக்கான ஆளாக மாற்றிக்கிடுவாங்க. அப்பாற்பட்டவர் வந்து ஜாதியை சொல்லி பேசுறது வந்து பெரிய இதா இருக்கு. சீமான் சாரும் கண்ணம் தெரிஞ்சிருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன? மேடையிலே பேசணும். என்னுடைய கருத்து, இளையராஜா அவர்கள் வந்து மரியாதைக்குரிய இளையராஜா அவர்கள் மோடி அவர்களுடைய அந்த புத்தகத்தில் வந்து முன்னுரையில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து ஒப்பீடு செய்தது வந்து மறுக்க முடியாத ஒரு தவறாக நான் பார்க்குறேன். அதாவது மிகப்பெரிய வரலாற்று தவறுன்றதை நான் வந்து நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இளையராஜா அவர்களுக்கு ஐயா மோடி அவர்களை புகழ்வதற்கு 100% உரிமை இருக்கிறது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவர் பாஜகவில் கூட இணையலாம், அதுவும் அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இந்த தேசத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கருடன் கொஞ்சமும் தொடர்பு இல்லாமல் ஒப்பிட்டு பேசியது மட்டும்தான் நம்ம வருத்தத்துக்குரியதாக பார்க்குறோம். அதற்காக அதை குறித்து நம்ம விமர்சனம் பண்ணலாம், அந்த கருத்து தவறுன்னு சொல்லலாம். அதற்காக சாதியை சொல்லி பேசுவது என்பது அது அதைவிட ஆபத்தானது, இழிவானது. அதை நம்ம ஒரு நாள் செய்யக்கூடாது. சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரைக்கலைஞர்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வந்துட்டு பாஜகவுக்கு ஆதரவாக பேசின எந்த ஒரு திரைக்கலைஞருக்கும் திரையில் கொடுத்த ஆதரவை வந்துட்டு தமிழக மக்கள் வந்துட்டு அரசியல் களத்தில் கொடுக்கல. ரஜினியாக இருக்கட்டும், திரைக்கலைஞர்கள் புரிஞ்சுக்கணும், அதை திரைக்கலைஞர்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல திரைக்கலைஞருடைய பங்களிப்பு என்ன, இந்த சமூக பொறுப்பை உணர்ந்து அவங்க செயல்படணும்னு அதை தான் நான் சொல்ல வரேன். திரைக்கலைஞருடைய சமூக பொறுப்பு என்னன்னா, தனக்கு அடையாளம் கொடுத்த, தன்னை உயரத்தில் உட்கார வைத்த, அழகு பார்த்த மக்களின் பக்கம் நிற்பது தான் ஒரு உண்மையான கலைஞனுடைய அழகு. அதிகாரத்தின் வெற்றி அடைந்ததற்கு பின்னால் அதிகாரத்தின் பக்கத்தில் நிற்பது என்பது மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். திரைக்கலைஞர் ஒரு நாளும் அப்படி நிற்க கூடாது. சார், இப்ப இளையராஜா அவர்கள் வந்துட்டு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு இமெயில் பண்ணியிருக்காரு, அதுதான் அவருக்கான அங்கீகாரம். அதை விட்டுட்டு பாரத ரத்னா எம்பி சீட் எல்லாம் அவர் போகும், அதை எல்லாம் விட உயர்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் லாபத்துக்காக தான் இந்த கருத்துக்களை சொல்றாங்க. அரசியல் லாபம் தெரியாததெல்லாம் சொல்ல முடியாது. தமிழன் சொல்லிட்டு
ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சீமான் கூட எதிர்ப்பு தெரிவித்திருந்தாரு. அப்புறம் எங்க அண்ணன் எதிர்ப்பு தெரிவிக்கத்தானே செய்வாரு, எதிர்ப்பு அவர் திராவிடம்னு சொல்லிட்டாலே எதிர்ப்பாரு. ரெண்டு விதமான சிந்தனை இருக்கு. நான் தமிழன் என்று சொல்வதில் ஒரு பெருமை இருப்பதாக ஒரு சிந்தனையும் தமிழகத்தில் இருக்கு. ஆரியத்திற்கு எதிராக தன்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலையும் இங்கே ஒரு பெருமை இருக்கிறதாக பார்க்குறோம். அண்ணன் சீமான அளவுக்கு தமிழ் தேசியமும் தமிழ் தேசியத்தின் அளவுகோலும் யுவன் சங்கர் ராஜாவுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. அதனால் அவர் தன்னை திராவிடன்னு சொல்லியிருக்காரு. திராவிடன் நான் கல்லூரி காலகட்டத்திலாம் நான் பெரிய என்னை ஒரு திராவிடனாக சொல்வதில் நானும் கூட பெருமைப்பட்டிருக்கேன் நான். அதனால் அது திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்குமான கருத்து முரண்தான். அது தீர்த்து வைக்கிறதுக்கு இன்னும் நீண்ட நெடிய காலம் ஆகும். அதனால் அண்ணன் சீமான் சொன்னதில் வந்து நம்ம ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது அவங்கவுங்க சார், வியாபாரம் இல்லாமல் யாரும் கொடுக்கறது இல்லைங்க. வியாபாரம் இல்லாமல் சும்மா கொடுக்குறாங்களா? நடிகர் விமலுக்கு போய் 100 கோடி கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. சம்பளம் என்பது, அப்புறம் ரெண்டாவது பொருளை, இது இது வந்து இப்போ இல்லை. ரஜினி சார் வந்து உழைப்பாளி டைம்லேயே உங்களுக்கு தெரியும். அப்போவே அதான் அந்த படத்தில் கூட நான் என்னுடைய வேர்வைக்கு வந்து ஒரு பவுன் தங்க காசு என்னமோ அந்த இதெல்லாம் வரும். நான் வேர்வை சிந்தி உழைக்கிறேன்னு கூட சொல்லியிருப்பார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட. நடிகர்களுக்கு வியாபாரம் இருக்குது, பணம் கொடுக்குறாங்க. அது குடுக்கல் வாங்கல் என்பது தயாரிப்பாளருக்கும் நடிகருக்குமானது. அவங்க வந்து இவங்க இவ்வளவு பணம் இத்தனை கோடி வேணும்னு சொல்லி அவங்க வந்து பத்திரிகையில் விளம்பரம் போட்டு டெண்டர் கொடுக்கல. டெண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா சரி ஓகே, என்னங்க இவ்வளோ கால்பார் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். தயாரிப்பாளர்கள் வீடு தேடி போய் கொடுக்குறாங்க. இப்போ பிரச்சனை அதில் இல்லை, அவர்கள் வாங்குற சம்பளத்தில் இல்லை, எடுக்கிற படத்தில் தான் இருக்குது. அப்போ என்ன கதை, என்ன இயக்குநரோட சேர்ந்து படத்தை மிகப்பெரிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய படத்தை வெற்றி படம் ஆக்குறோமா இல்லையான்னு தான் பார்க்கணுமே தவிர சம்மந்தம் இல்லாமல் சம்பளம் பேசக்கூடாது. அதாவது திரும்பவும் பிரச்சனையை திசை திருப்ப கூடாதுன்னு நான் சொல்றேன். சார், தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாள் பிரம்மாண்ட படம், ஃபேண்டசி படம், ஹீரோயிஸ் படம் தான் ரொம்ப ஜெயிக்குது. இனி இப்போ கார்பரேட்டு இந்த ஓடிடி வந்த பிறகு நிறைய மாறும். பருத்தி வீரம் மாதிரி படங்கள்லாம் இனிமேல் வருமா? நேட்டிவிட்டி படம் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது சார். சமீபத்திலேயே வெற்றி படங்கள் அசுரன், கர்ணன், பரியரும் பெருமாள், இது எதுவுமே நீங்கள் சொன்ன ஜானர்லே கிடையாது. இதெல்லாம் வெற்றி படங்கள் தான். இப்போ சமீபத்தில் இது ஒரு ஃபீவர், சினிமாவில் எப்பயுமே ஒரு ஃபீவர் இருக்கும். லவ் ஜெயிச்சா லவ், ஆக்ஷன் ஜெயிச்சா ஆக்ஷனு, காமெடி ஜெயிச்சா காமெடின்னு. இப்போ பேன் இண்டியா ஃபீவரில் இருக்காங்க எல்லாரும். இது ஒரு ஃபீவர் தானே தவிர, நான் பேன் இண்டியா சினிமாவுக்குள்ளேயே அரசியல் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நான் பேன் இண்டியா அப்படின்னு சொன்னாலே எப்படி ஒற்றை இந்தியா, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி, ஒற்றை உணவு அப்படின்றது போல பேன் இண்டியாவும் அது ஒற்றை தான். அது அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு, அது ரொம்ப ஆபத்தானது. வளர்ச்சி தான் பேன் இண்டியா மூவியோட நீட்சி அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இந்த வளர்ச்சியை நீங்க தவிர்க்கவே முடியாது. சினிமா நாடகத்திலிருந்து சினிமா வந்தது, சினிமாலேருந்து டிவி வந்தது, டிவியிலேருந்து இப்போ ஓடிடி வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் தடுக்கவே முடியாது. இதற்குள்ளே எப்படி பயணப்படுறதுன்னு தான் ஒரு தயாரிப்பாளரோ ஒரு நடிகனோ ஒரு படைப்பாளியோ இதுக்கு தான் நீங்கள் அப்டேட் ஆகணும், அப்கிரேட் ஆகணுமே தவிர இதனால் இது பாதிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஓடிடி வளர்ச்சியை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது, அது ஒரு வியாபாரம். நீங்கள் எப்படி சினிமா எடுத்து திரையரங்கில் போட்டு வியாபாரம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை நீங்கள் செய்கிறீங்க, அவனுக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை அவன் செய்கிறான். அதை தப்புன்னா நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோதான். சிறப்பு, ரொம்ப நன்றி.